சுதந்திர போராட்ட வீராங்கனை ஜான்சி ராணி தியாகம் குறித்து கவிதை எழுதிய 12வது வகுப்பு பள்ளி மாணவி டிவைனாவிற்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் கௌரவிப்பு. கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரி திருச்செந்தூர் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைபெற்றது. திருச்செந்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தைப்பூசம் ஏற்பாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சுதந்திர போராட்ட வீராங்கனை ஜான்சி ராணி தியாகம் குறித்து கவிதை எழுதிய 12வது வகுப்பு பள்ளி மாணவி டிவைனாவிற்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் கௌரவிப்பு. சுதந்திர போராட்ட வீராங்கனை ஜான்சி ராணி தியாகம் குறித்த கவிதை எழுதிய தூத்துக்குடியைச் சேர்ந்த 12வது வகுப்பு பள்ளி மாணவி டிவைனாவிற்கு வரும் 26ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின அணிவகுப்பை விமானம் மூலம் சென்று பார்வையிட சிறப்பு அழைப்பு அனுப்பிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் கௌரவித்துள்ளது. மேலும் மத்திய அரசின் பாதுகாப்புத்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சகம் சார்பில் நாடு முழுவதும் சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் வீராங்கனைகளை நினைவு கூறும் வகையிலான இலக்கிய போட்டிகளை பள்ளி மாணவ மாணவியருக்கு நடத்தியது. இந்த போட்டியில் கவிதை பிரிவில் தூத்துக்குடி PMC பள்ளியைச் சேர்ந்த 12வது வகுப்பு மாணவி டிவைனா சுதந்திர போராட்ட வீராங்கனை ஜான்சி ராணி லட்சுமிபாய் வீரம் மற்றும் தியாகத்தை நினைவு கூறும் வகையிலான கவிதையை ஆங்கிலத்தில் எழுதியுள்ளார். இந்தியா முழுவதும் சுமார் 2,00,000 பள்ளியைச் சேர்ந்த சுமார் 1.5 கோடிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்ற இப்போட்டியில் மாணவி டிவைனாவின் கவிதை சிறந்த கவிதையாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் மற்றும் கல்வித்துறையால் தேர்வு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவி டிவைனாவிற்கு 10,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டதுடன் வரும் 26ஆம் தேதி டெல்லியில் நடைபெறவுள்ள குடியரசு தின அணிவகுப்பை பார்வையிட டெல்லிக்கு விமானம் மூலம் பெற்றோருடன் சென்று வர விமான டிக்கெட் மற்றும் மேலும் நிகழ்ச்சியில் விருந்து வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியா முழுவதும் இருந்து 100 பேரும் தமிழகத்தில் இருந்து 3 பேரும் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் தூத்துக்குடியைச் சேர்ந்த தான் சுதந்திர போராட்ட வீரர்களின் கவிதையை எழுதி தேர்வு செய்யப்பட்டிருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது என மாணவி தெரிவித்துள்ளார். இந்த சாதனையை படைத்த மாணவி டிவைனாவை பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்கள் பாராட்டினர். ராணி லட்சுமிபாய் விஸ்பர்ட் ஹாவ் அ கிரேட் விஷன் டு சர்வ் இன் மாஸ் மிஷன் டு இம்ப்ரிண்ட் த நேம் ஆஃப் த நேஷன் இன் த ஹிஸ்டரிஸ் ஆஃப் த நேஷன்ஸ். ஐ வோக் அப் decided to follow my dream to serve the great nation, to keep the environment clean, to give awareness of plantation, to be the part of defense team to protect my country. Okay. Inga parangala illa. கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரி திருச்செந்தூர் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைபெற்றது. திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியின் நாட்டு நலப்பணித்திட்ட அணிகள் 49, 50 மற்றும் சாலை பாதுகாப்பு படை இணைந்து கல்லூரி வளாகத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்வினை நடத்தியது. இந்நிகழ்வில் நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் முனைவர் சாந்தா வரவேற்று பேசினார். கல்லூரி முதல்வர் முனைவர் ஜெயந்தி தலைமையுரை ஆற்றினார். சாலை பாதுகாப்பின் அவசியம் குறித்தும் பாதுகாப்பு முறைகள் குறித்தும் விழிப்புணர்வினை திருச்செந்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் முனுசாமி, திருச்செந்தூர் மோட்டார் வாகன ஆய்வாளர் கிரேட் 1 கவின்குமார் எடுத்துரைத்தார். சையது பாகு உசைன் சாலை பாதுகாப்பு விதிகள் பற்றிய விழிப்புணர்வை மாணவர்களிடையே ஏற்படுத்தினார். அடுத்ததாக இளங்கலை தமிழ் இலக்கிய மாணவிகளால் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நாடகம் நிகழ்த்தப்பட்டது. முதுகலை தமிழ் இலக்கிய மாணவி நித்யபாலா நன்றியுரை ஆற்றினார். இந்நிகழ்வினை மாணவிகள் நித்யபாலா மற்றும் ஆனந்தி தொகுத்து வழங்கினர். இந்நிகழ்விற்கான ஏற்பாடுகளை சாலை பாதுகாப்பு படை பொறுப்பாளர் நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் முனைவர் ஷீலா ஜெபஸ்டா, முனைவர் ஜான்சி ராணி, முனைவர் சாந்தா ஆகியோர் செய்திருந்தனர். We should actually be going down.
பாதுகாப்பு உபகரணங்கள் அணிவது வாகன ஓட்டிகள் கடமையில் முதன்மையது. மது அருந்திவிட்டு வாகனத்தை சாலையில் ஓட்டினால் அவர் திருச்செந்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தைப்பூசம் ஏற்பாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. 25ஆம் தேதி நடைபெறும் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியர் சுவாமி கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனை முன்னிட்டு ஏற்பாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் குருச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மேலும் இக்கூட்டத்தில் திருநெல்வேலி சாலையில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்படும் எனவும், 100 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும், திருச்செந்தூர் நகரப்பகுதியில் சுற்றித் திரியும் நாய்கள் கால்நடைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டது. குடியரசு தின விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி விளையாட்டு அரங்கில் காவல்துறையினர் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி. நாட்டின் குடியரசு தின விழா வருகின்ற ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்வார். இதற்காக தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் வைத்து காவல்துறையினர் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதில் ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் துரைமுருகன் தலைமையிலான 180 ஆண் பெண் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள், ஊர்காவல் படையினர் ஆகியோர் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். இதேபோன்று தேசிய மாணவர் படை மற்றும் கடற்படை மாணவர்களும் ஒத்திகையில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் மாபெரும் ஃபர்னிச்சர் கண்காட்சி. தூத்துக்குடியில் ஆனந்தா ஃபர்னிச்சர் மற்றும் ஹோம் அப்ளையன்சஸ் நிறுவனம் உற்பத்தி விலைக்கே விற்பனை செய்வதற்காக தனியார் மண்டபத்தில் இன்று முதல் பிப்ரவரி 4ஆம் தேதி வரை ஃபர்னிச்சர் பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, சோஃபா செட், டேபிள் உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் மர சாமான் பொருட்களை, தரமான ஃபர்னிச்சர்கள் பட்ஜெட் விலையில் சுலப தவணையில் மாபெரும் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனையை தொடங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த மாதம் பெய்த கனமழையினால் வீட்டிற்குள் மழைநீர் புகுந்து வீட்டில் இருந்த அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஃபர்னிச்சர் பொருட்கள் என
அனைத்தும் சேதமடைந்து மக்கள் பெரிய பாதிப்பு அடைந்த நிலையில் உற்பத்தி விலைக்கே பர்னிச்சர் பொருட்கள் விற்பனை கண்காட்சி தொடங்கியுள்ள நிலையில் மக்கள் ஆர்வமாக பர்னிச்சர் பொருட்களை வாங்க வருகை தந்து பொருட்களை உற்பத்தி விலைக்கே வாங்கி செல்கின்றனர். மேலும் மழை வெள்ளத்தில் பாதிப்பு அடைந்த பொருட்களை தூக்கி போட்ட மக்கள் புது பொருட்களை எப்படி வாங்குவது என சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது இதுபோன்ற உற்பத்தி விலைக்கு பர்னிச்சர் பொருட்கள் விற்பனை தொடங்கியிருப்பது மக்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதாக கடைக்கு பர்னிச்சர் பொருட்கள் வாங்க வருகை தந்த வாடிக்கையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனந்தா பர்னிச்சர் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ்ல இருந்து ராமையா மஹால ஒரு எக்ஸ்போ போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக நாங்க பார்க்க வந்திருந்தோம். ஏன்னா இப்போ மழை வெள்ளம் வந்துச்சு இல்லைங்களா, அதனால வீட்டில் இருக்கக்கூடிய கட்டில் இந்த மாதிரி நிறைய வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம் ரொம்பவே வீணாக போச்சு. ஸோ இங்கே வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. சரி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எப்போவுமே வாங்குற விலையை விட இங்கே எக்ஸ்போவில் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறாங்க. இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இங்கே பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. சரி இந்த கஷ்டமான ஒரு டைமில் இங்கே இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க, உற்பத்தி விலைக்கே வந்து இங்கே கொடுக்குறாங்கன்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முத்துநகர் மக்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி நீங்களும் பயன் தரணும் அப்படின்னா ஆனந்தா பர்னிச்சர் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் நடத்துகிற இந்த எக்ஸ்போக்கு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் நீங்கள் கம்மியான விலையில் தரமானதாக வாங்கலாங்க. தூத்துக்குடியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சரின் மகன் தன்னை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்து வருவதாக முன்னாள் காதலி சுகந்தி தென்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் பரபரப்பு. தூத்துக்குடியைச் சேர்ந்தவர் சீதா செல்லபாண்டியன். இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்துள்ளார். தற்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வர்த்தக அணியில் மாநில பொறுப்பில் பதவி வகித்து வருகின்றார். இவரது மகன் ஜபசிங் இவருக்கு திருமணம் ஆகி ஏற்கனவே மனைவி மற்றும் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் ஜபசிங் தூத்துக்குடியைச் சேர்ந்த உள்ளூர் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணிபுரிந்து வந்த சுகந்தி என்ற பெண்ணிற்கும் கடந்த சில ஆண்டுக்கு முன்பு பழக்கம் ஏற்பட்டு இருவரும் கணவன் மனைவி போல் வாழ்ந்து வந்துள்ளனர். வீட்டை விட்டு வெளியேறிய ஜபசிங் சுகந்தியுடன் தனியாக வீடு எடுத்து தங்கி வந்துள்ளார். அப்பொழுது வீடு ஒன்று வாங்குவதற்காக ஜபசிங்கிடம் சுகந்தி பணம் மற்றும் நகைகளை கேட்டதாக கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து சுகந்தி ஜபசிங்கிடம் தன்னிடம் இருந்த 30 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் நகைகளை அடகு வைத்து வீடு வாங்க கொடுத்ததாக, அவர் வீட்டை தன் பெயரில் ஜபசிங் பத்திரம் முடித்துள்ளார் எனவும், இந்நிலையில் தற்பொழுது அந்த வீட்டை விற்க முன்னாள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் செல்லபாண்டியன் அட்வான்ஸ் தொகை பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஆத்திரமடைந்த சுகந்தி காதலன் ஜபசிங்கிடம் தனது பெயரை வீட்டை மாற்றித்தர வேண்டும் எனவும், இல்லையென்றால் தனக்குரிய 30 லட்சம் ரூபாய் மற்றும் நகைகளை உடனே திருப்பித்தர வேண்டும் என்று கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஜபசிங் மற்றும் முன்னாள் அமைச்சர் செல்லபாண்டியன் ஆகியோர் சுகந்திக்கு தொலைபேசி மூலம் மிரட்டல் விடுத்து வருவதாகவும், மேலும் ஜபசிங் தன்னை தாக்கியதாகவும் தெரிவித்துள்ள சுகந்தி, இது தொடர்பாக தூத்துக்குடி தென்பாக்கம் காவல் நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லபாண்டியன் மகன் ஜபன்சிங் மீது புகார் அளித்துள்ளார். புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய காவலர்கள் மறுத்து வருவதாக சுகந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தற்பொழுது காதலன் ஜபன்சிங்குடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தனியாக கடந்த 5 மாதங்களாக தனது தாய் வீட்டில் வசித்து வரும் சுகந்தி தற்பொழுது முன்னாள் அமைச்சர் செல்லபாண்டியன் மகனும் காதலன் ஜபன்சிங் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்த சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் அமைச்சர் தொழிலாளர் துறை அமைச்சர் சீனாதானா செல்லபாண்டியன் ரெண்டாவது பையன் ஞானராஜ் ஜபசிங் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு பதிவு பண்ண வந்த ஸ்டேஷனுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு வீடு முடித்தோம். அந்த வீடை வந்துட்டு ஒரு 30 லட்சம் ரெடி கேஷும் கொஞ்சம் நகைகளும் அவருக்கு கொடுத்துருக்கேன். அந்த வீடை என் பேரில் முடிக்காமல் அவர் பேரில் முடிச்சிட்டாரு. இப்போ எனக்கு தெரியாமல் அந்த வீட்டை அவரும் முன்னாள் அமைச்சர் வந்து சின்னத்தன செல்லப்பண்ணியன் அவர்கள் வந்து அந்த வீட்டுக்கு 30 லட்சம் ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டார். அது என்னோட வீடு, ஏன்னா அனுமதி இல்லாமல் அந்த வீட்டை விற்க பார்க்குறாங்க. அதை நான் கேட்டதுக்கு என்னை அடிக்கிறாரு, ரொம்ப குளமரத்தில் விட்டுறாரு. ஆடியோலாம் என்கிட்ட இருக்குது, நான் எல்லாம் காட்டியிருக்கேன். நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன்.